பல அற்புதமான வினோதமான நிகழ்வுகளையும் விஷயங்களையும் உள்ளடக்கின இந்த யூனிவர்ஸோட ஒரு சின்ன பகுதியான பூமியில தாங்க நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த யூனிவர்ஸ் பத்தி படிச்சும் ஆராய்ச்சி பண்ணியும் புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ற முயற்சிக்கு பேரு தாங்க சயின்ஸ். என்னடா இவன் ஆல் ஆஃப் அ சடன் சயின்ஸுக்கு விளக்கம் கொடுக்குறான்னு பாக்குறீங்களா? எஸ், ஹிஸ்டரி, புக்ஸ், சினிமாவை தொடர்ந்து நம்ம சேனல்ல சயின்ஸுக்கும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்க போகுது. அண்ட் அந்த பிளேலிஸ்டோட முதல் வீடியோல இன்னைக்கு நாம இன்ஃபோஸா பார்க்க போறது 5 வித்தியாசமான அறிவியல் உண்மைகள் பத்தி தான். Welcome to Bits of Infos. Number 5. The moon is moving away from Earth. நான் எங்க போனாலும் கூடவே வருதுப்பா இந்த நிலா அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே என்ன மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க பல பேர்த்துக்கு இப்ப நான் சொல்றது ஐ எம் வெரி சாரிங்க, நிலா நம்ம கூட வரல, நம்மளை விட்டு தள்ளி போய்கிட்டு இருக்கு. எஸ், நாம என்னதான் நிலாவை பார்த்து தள்ளி போகாதேன்னு பாட்டே பாடினாலும் பூமியை விட்டு ஒவ்வொரு வருஷமும் 3.78 சென்டிமீட்டர் நிலா விலகி போயிட்டு இருக்குங்கிறது தான் சயின்டிபிக் ட்ரூத். இந்த விலகுதலுக்கான காரணம் நிலாவோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால பூமியோட கடல்ல ஏற்படுற டைடல் பல்ஜிங்கிற விஷயம்தான். இன்ஃபேக்ட் கடல்ல அலைகள் உருவாகிறதுக்கும் கடல் மட்டம் ஏற்றத்தாழ்வுகள் அடைகிறதுக்கும் நிலாவோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்னால ஏற்படுற டைட்ஸ் தான் காரணம். இதை பத்தின இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும்னா நிச்சயமா செப்பரேட் வீடியோ தேவைப்படும், அதனால ஃபியூச்சர்ல பார்க்கலாம். நம்பர் 4. நாட் ஆல் த ஆக்சிஜன் கம்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ். நம்ம கிட்ட யாராவது நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் எங்கிருந்துப்பா வருதுன்னு கேட்டா டக்குன்னு நம்மளோட பதில் மரம் செடி கொடிகள் இருந்து வருதுன்னு சொல்லுவோம். இந்த ஃபேக்ட் ரொம்பவும் உண்மையாவே இருந்தாலும் பூமியோட மொத்த அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன்ல வெறும் 28% மட்டும்தான் மரங்கள்னால கிடைக்குது. அப்போ மீதியெல்லாம் எங்கிருந்துப்பா வருதுன்னு கேக்குறீங்களா? கடல்கள்ல இருந்து தாங்க. எஸ், எப்படி கடல்கள் நம்ம பூமியோட 70% பகுதி ஆக்கிரமிச்சிருக்கோ, கிட்டத்தட்ட அதே அளவான 70% அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனையும் நமக்கு கொடுக்கறதும் கடல்கள் தான். இந்த அற்புதமான வேலையில பெரும்பங்கு வகிக்கிறது கடல்ல இருக்க பைட்டோ பிளாங்டான் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தாங்க. தனித்தனியா இருக்கும்போது கண்ணுக்கே தெரியாத இந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா ஆக்சிஜனை வெளிவிட்டு நம்மளை எல்லாம் சுவாசிக்க வச்சுட்டும் இருக்கு. நம்பர் 3. There are more than 5 senses. ஜென்ரலாக நாம் படித்ததும் சரி, குழந்தைகளுக்கு வீட்டில் சாட்டை மாட்டி சொல்லி கொடுக்குறதும் சரி, ஹியூமன்ஸ் ஹாவ் 5 சென்சஸ், சைட், ஸ்மெல், ஹியரிங், டச் அண்ட் டேஸ்ட் அப்படிங்கிறது தான். ஆனால் சயின்டிஸ்ட் இதோட நிறுத்தலைங்க. அவங்களோட கண்டுபிடிப்பு படி ஹியூமன்ஸ் ஹாவ் மோர் தென் 20 சென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராப்ரியாசெப்ஷனுங்கிற சென்ஸ்னால தான் நம்ம உடலோட மற்ற பாகங்களை அதை பார்க்காமையே நம்மளால தொட முடியுது. இந்த சென்ஸ் நமக்கு நம்மளோட கை கால்கள் ஸ்பேஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம கீபோர்டே பார்க்காம டைப் பண்ணுறது, ரோடை மட்டுமே பார்த்துட்டு ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது, இது போன்ற வேலைகள் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறதே இந்த ப்ராப்ரியாசெப்ஷனுங்கிற உணர்வு தான். இது போக நாம் பேலன்சிங்காக மூவ் பண்ண உதவ, பசியை உணர, மேக்னெட்டிக் ஃபீல்ஸை உணரன்னு நீண்டுக்கிட்டே போகிற அளவுக்கான லிஸ்ட் ஆஃப் சென்சஸ் மனிதனுக்கு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது ஹியூமன் சென்சஸ் பற்றி உங்ககிட்ட கேட்டால் 5 ஆர் காமன் அண்ட் தேர் ஆர் மோர்னு சொல்ல மறந்துடாதீங்க. நம்பர் 2. தேர் ஆர் மோர் ஸ்டார்ஸ் தென் சான்ஸ் ஆன் எர்த். நம்ம பூமியில் இருக்க மொத்த மண் துகள்களோட எண்ணிக்கையை விட விண்வெளியில் இருக்க ஸ்டார்ஸோட எண்ணிக்கை அதிகம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் நம்பலைன்னாலும் அதுதாங்க நிஜம். இந்த கால்குலேஷனை அக்யூரேட்டாக பண்ண முடியாட்டியும் ஒரு மண் துகளோட சைஸை எடுத்துக்கிட்டு வால்யூம் பேசிஸில் ஆவரேஜ் கால்குலேஷனாக நம்ம ஆராய்ச்சியாளர்கள் பண்ண கண்டுபிடிப்பின்படி இந்த பூமியில் மொத்தமாக இருக்கிற மண் துகள்களோட எண்ணிக்கை 7.5 செக்ஸ்டில்லியன், அதாவது 75 ஃபாலோ பண்ணி 17 ஜீரோஸ் போடுற வேல்யூ. அதே மாதிரி ஆஸ்ட்ரோனமர்ஸோட ஆவரேஜ் கால்குலேஷன்ஸ் படி மொத்த ஸ்டார்ஸோட எண்ணிக்கை 70 செப்டில்லியன், அதாவது 7 ஃபாலோ பண்ணி 23 ஜீரோஸ் போடுற வேல்யூ. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தா பூமியில் இருக்க ஒவ்வொரு மண் துகளுக்கும் கிட்டத்தட்ட 10,000 ஸ்டார்ஸ் விண்வெளியில் இருக்குங்க. நம்பர் 1. சூப்பர் ஹியூமன் வித் சூப்பர் ஐ. கிட்ட பார்வை தூரப்பார்வை ப்ராப்ளம்ஸ்னு சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுற சுச்சுவேஷன் இருக்க இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனால 1.6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க விஷயத்தை கூட பார்க்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னப்பா எதுவும் மார்வல் கேரக்டருக்கு இன்ட்ரோ கொடுக்குறியான்னு கேட்க வேண்டாங்க. வெரோனிகா சைடருங்கிற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நார்மல் ஹியூமன்ஸை விட 20 மடங்கு அதிக பார்வைத்திறன் இருந்திருக்குங்க. வெரோனிகாவோட இந்த எபிலிட்டியை அமானுஷ்யமான மனித மர்மம்னு தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த எபிலிட்டிக்காக இவங்க நேம் கின்னஸ் ரெக்கார்டில் கூட வந்திருக்கு. இவங்களோட எபிலிட்டியை டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவங்கனால ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்போட பேக் சைடில் 10 பக்க கட்டுரையே எழுதி அதை தெளிவாக படிக்கவும் முடியுமா? ச்சே, இந்த மாதிரி திறமையெல்லாம் நமக்கு மட்டும் இருந்திருந்தா ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்பை வச்சே பல எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிருக்கலாம்ல.
ஓகே, அண்ட் தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு அற்புதமான பிட்ஸ் ஆஃப் இன்ஃபோஸோட சிஎஸ்உன் மக்களே. சைனிங் ஆஃப் பிரஷாந்த் ஃப்ரம் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபோஸ். நன்றி.